மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசு மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 குழந்தைகள் உயிரிழந்துள்ளது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவின் பண்டாரா மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு பிறந்த குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அங்கு சிகிச்சை பெற்று கொண்டிருந்த 17 குழந்தைகளில் 7 குழந்தைகள் மருத்துவமனை பணியாளர்களால் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் மீதமுள்ள 10 குழந்தைகள் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக ஏஎன்ஐ முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக பணியில் இருந்த செவிலியர் ஒருவர் மருத்துவமனையின் வெளிப்புற பிரிவில் புகை வருவதையும் பரவுவதையும் கண்டதை அடுத்து அவர் அதிகாரிகளை எச்சரித்தார். சற்று நேரத்தில் மருத்துவமனையை அடைந்த தீயணைப்பு படை வீரர்கள் மருத்துவமனை ஊழியர்களுடன் சேர்ந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான 2 தீவிர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன. மருத்துவமனை ஊழியர்கள் 7 குழந்தைகளை மீட்ட நிலையில் 10 குழந்தைகள் தீயில் சிக்கி உயிரிழந்தனர் என்று அந்த மருத்துவமனையைச் சேர்ந்த மூத்த அறுவை சிகிச்சை நிபுணரான பிரமோத் தெரிவித்துள்ளதாக ஏஎன்ஐ முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பண்டாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வசந்த் ஜாதவ், குழந்தைகளின் மரணம் தொடர்பாக உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. எனினும் விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.